च्चिद विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वैं वदने वागीषा यदने च वक्षसि यस्ते हृदय संवि तम नृसींहम अहम भजे जन्मास्त यदतरतवभस्वराट तेने ब्रह्मय आदव मु मुख्यन्ति यत्सूरयः तेजो त्रिसर्गो मृषा धामना सदा सद सत्यं परं धीमहि முதல் ஸ்கந்தம் முடிச்சு இப்போ ரெண்டாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த ரெண்டாவது ஸ்கந்தம் வந்து பத்து சாப்டர்ஸ் இருக்கு அதுக்கு முன்னுரை மாதிரி நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி ஒரு நாலு ஸ்லோகம் கொடுக்குறார் மங்கள ஸ்லோகத்தோட சேர்த்து இதில் வந்து பத்து சாப்டரும் என்ன டாபிக்னு பார்த்தோம்னா ஒரு தியான பிரக்கிரியையை பற்றி சொல்றது முக்தி கிரமமுக்தி அதுக்கப்புறம் சத்தியோமுக்தி இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் இத ரெண்ட பத்தியும் விவரிச்சு அதுக்கப்புறம் பரீட்சித் கேள்வி கேட்க சிருஷ்டி எப்படி இந்த பகவானுடைய ஒரு ஸ்தூலமான உருவம் இந்த ஜெகத் சிருஷ்டிங்கிறது எப்படி ஆரம்பிச்சிருக்கு இந்த காஸ்மிக் கிரியேஷன் அதுக்கப்புறம் பகவானுடைய லீலைகள் பாகவதத்தினுடைய சாரமாக நாலு ஸ்லோகத்துல வந்து பிரம்மனால கூறப்பட்ட அந்த நாலு ஸ்லோகம்ங்கிறது இருக்கு இதுல அதுக்கப்புறம் பாகவதத்து லட்சணங்கள் சொல்றாரு இந்த ஆஹ் இதுல அதுக்கு முதல்ல வந்து நாலு ஸ்லோகம் ஸ்ரீதரஸ்வாமியோடது பார்ப்போம் த்த்தீயே து தச அத்தியாயி இந்த இடத்துல த்வித்தீயே து தச அத்தியாயின்னு ஆரம்பிக்கிறது ஆஹ் ஸ்ரீபாகவதம் ஆதித உத்தேசலட்சணோக்திபாம் சங்கேபேண உபவர்ணியத்தை ஃபஸ்ட்டு ஸ்லோகம் அவரோடது அது த்வியே து இரண்டாவது ஸ்கந்தம் ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஸ்கந்தத்துல என்ன இருக்குங்கிறத பத்தி சொல்ற தச அத்தியாயகி பத்து அத்தியாயங்களில் ஸ்ரீ பாகவதிலிருந்து ஆரம்பித்து உத்தேச லக்ஷணா உக்திபியாம் உத்தேச உக்திபியாம் லக்ஷ உத்தேச உக்தினா அதுக்கப்புறம் லக்ஷணோக்தினா ரெண்டுத்தினாலையும் சங்கேபேண உபவர்ணியதே பாகவதமானது பாகவதத்தை வந்து உங்களுக்கு சங்கேபமாக தச அத்தியாயத்துல அத உத்தேச லட்சணாபியாம்கரிச்சு உத்தேசங்கிறதுக்கு வந்து நாம்னா பதார்த்த சங்கீர்த்தனம்ங்கிறது உத்தேசகா பெயரினால் இதுதான் உத்தேசம் அப்படின்னு சொல்லணும் இதுதான் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற பெயர் வரப்போறது இங்க இதம் பாகவதம் பிரம்ம சம்மிதம்னுட்டு முதல்ல ஒரு நாலஞ்சு எட்டாவது ஸ்லோகமோ என்னமோ அதுலயே வந்துடுறது இதம் பாகவதம்னுட்டு சோ பாகவதம்னு பெயரால் பாகவதத்தை குறிப்பிடுவதுங்கிறது தான் உத்தேசா எதை கூற போறார் எதை சொல்ல போறார் ஸ்ரீ சுகருங்கிறது உத்தேசம் அதுதான் வந்து பாகவதம் அதுக்கப்புறம் பாகவதத்தினுடைய லட்சணம்னு எடுத்துட்டோம்னா லக்ஷணம்ங்கிறதுக்கு என்னன்னா அசாதாரண தர்மஹா லட்சணம் ஏது இதுக்கு உண்டிதான் பொருந்துமோ அதுதான் லட்சணம் இப்ப நம்ம வந்து புராணம்னு எடுத்துட்டோம்னா சிருஷ்டி சர்க்கஸ்ட பிரதி சர்க்கஸ்டன்னுட்டு பஞ்சலக்ஷணம் புராணம் பஞ்சலட்சணம்னு சொல்லுவோம் அந்த லக்ஷணம் வந்து இதுக்கு இந்த பாகவத புராணத்துக்கு அசாதாரண தர்மமா ஆகாது அது வந்து பொதுவாக புராணத்துக்கு வேணா நமக்கு வந்து லட்சணமா ஆகுமே தவிர பாகவத புராணத்துக்கும் ஸ்பெஷலி இந்த வந் இந்த பாகவத புராணத்துக்கு நமக்கு எது லட்சணம்னு பார்த்தோம்னா அது இதுக்கு உண்டிதான் பொருந்திர மாதிரி இருக்கணும் அப்போ இதுக்கு உண்டி பொருந்துற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு தனியே லட்சணம் கொடுக்கணும் அது பத்து சொல்ற தச பாகவதம் இத வந்து ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் பத்து விதம் எப்படி அப்படிங்கிறத வந்து இங்கேயே பீஜ ரூபமாக இந்த ஒரு ரெண்டாவது ஸ்கந்தத்துல சொல்லிடுற அத அதுதான் உத்தேச லக்ஷண உக்திபியம் எப்படி கீதையில நமக்கு வந்து ரெண்டாவது சாப்டர் வந்து பீஜபூத்தமா இருக்கும் எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் பாருங்க கீதைக்கும் பாகவதத்துக்கும் அங்க வந்து ரெண்டாவது சாப்டர் வந்து ஒரு பீஜபூத்தமாக மத்த பின்னாடி வரக்கூடிய அத்தனை சாப்டர்ஸ்னுடைய ஒரு இண்டிகேஷன் ரெண்டாவது சாப்டர்ல இருக்கும் அந்த இரண்டாவது சாப்டர் முழுமையாக படிச்சோம்னாலே நமக்கு மத்தது ஒரு ஓவர் ஆல் ஐடியா தெரிஞ்சிடும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி கொடுத்துருவர் எல்லா சாப்டருக்கும் அதே போல இங்க வந்து பாகவதத்தினுடைய ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி இங்க நமக்கு அது வந்து உத்தேச லட்சணம் உத்தேசம்னா என்ன இந்த நாம்னா வஸ்து நிர்தேஷா பெயரினால் நமக்கு வந்து இதுதான் அப்படிங்கறத குறிப்பிடுறது அதுக்கப்புறம் லக்ஷணம் பாகவதத்தினுடைய லட்சணங்கள் தச லட்சணம்னு சொன்னோம் இத சங்கேபேன உபவர்ணியதே இத வந்து சுருக்கமாக இந்த பத்து அத்தியாயங்களில் இரண்டாவது ஸ்கந்தத்தில் கூறுகிறார் அடுத்த ஸ்லோகம் பிரதமே அத்தியாயே நமக்கு முதல் அத்தியாயத்துல என்ன இருக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் என்ன இருக்குன்னுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் இல்லையோ அத அடுத்தது கொடுக்கிறார் தத்ரது பிரதமே அத்தியாயே கீர்த்தன சிரவணாதிபி ஸ்தவிஷ்டே பகவத் ரூபே மனசா தாரணா உச்சியதே பரீட்சித்து கேட்க ஆரம்பிக்கிற மரணாந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒருவன் எதை கேட்கறதுக்கு அருகதையுடையவன் எது கேக்கிறதுக்கு தகும் அப்படின்னு கேட்டதுக்கு இங்க வந்து இந்த இந்த இதுல சொல்ல போறார் ஸ்தவிஷ்டே பகவத் ரூபே மனசா தாரணா பிரதமே அத்தியாயே உச்சியதே பகவானுடைய ஒரு ரூபம் பகவத் ரூபத்தில் மனசுனுடைய தாரணா பெற்று இருக்கும் தன்மை மனசை கொண்டு போய் செலுத்துறது மனச கொண்டு போய் ஓக்காத்தி வைக்கிறதுங்கிறது இருக்கு அது வந்து என்னத்தினால முடியும்னா நவவித கீர்த்தனம் சிரவணம் அஹ் பாத சேவனம் இதெல்லாம் சொல்லி சொல்ல போறாரு சோ கீர்த்தன சிரவணாதிபதி கீர்த்தனம் சிரவணம் இவைகளினால் பகவத் ரூபே மனசகா தாரணா பகவானுடைய உருவத்தில் மனசினுடைய ஒரு கட்டுப்படுத்தல் அங்க கொண்டு வந்து நிறுத்தல் இது முதல் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது இந்த பகவானுடைய ரூபம்ங்கிறது நம்ம வந்து பலவிதமான ரூபம் பார்த்திருக்கோம் இதுல எந்த ரூபத்துல வந்து நம்ம கொண்டு போய் மனசை நிறுத்தணுங்கிறது இந்த அத்தியாயத்துல சொல்ல போறாருன்னா ஸ்தவிஷ்டே பகவத் ரூபேங்கிறார் ஸ்தபிஷ்டேங்கிறது என்னன்னா ஸ்தூலமான ஸ்தூல ரூபம் எல்லாருக்குமே வந்து ஸ்தூல ரூபம் சூக்ம ரூபம் காரண ரூபம் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரச்சு பகவானுக்கும் அதே மாதிரி உருவம் இருக்கு அங்குஷ்ட மாத்திரம் இந்த கட்ட விரல் மாத்திரம் அந்த அளவுக்கு நம்ம மனசுல வச்சுட்டு தியானம் பண்ணலாம் அத்தனூண்டுக்கு நம்ம அவரை வச்சுக்கலாம் அல்லது நம்மளை போல ஒரு உருவமாக நம் எதிர்க்க நிற்கக்கூடிய ஒரு பகவானா அவனை பார்க்கலாம் அல்லது அதை விட ஸ்தவிஷ்டத்தம் இதெல்லாம் ஸ்தூல ரூபங்கள் ஸோ சூக்ம ரூபம்ங்கிறது நம்மளுடைய வாசனாத்மகமாக மனசுல ஏதோ தியானம் பண்றது ஒண்ணு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்தூல ரூபமாக மூர்த்தி ரூபமாக நம்ம பார்த்தோம்னா ஒரு விக்கிரகமா ஒரு அங்குஷ்ட மாத்திரம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகமாக பார்க்கலாம் அது ஸ்தூலம் ஸ்தவியான் கம்பேரிட்டிவ் ஒரு ஒரு பெரிய கோவிலுக்கு போனோம்னா ஒரு மூர்த்தி ஸ்வரூபமாக நம்ம பார்க்கிறோம் அது வந்து ஸ்தவியான் ஸ்தூல தரகான்னு அர்த்தம் கம்பேரிட்டிவ் ஸ்தவிஷ்டகாங்கிறது ஸ்தூல தமஹா ஸ்தூல தமம்ங்கிறது ஸ்தவிஷ்டக அப்படின்னா நமக்கு வந்து இந்த உலகம்தான் பகவான் விஸ்வரூபமாக நம்ம பார்க்கும் பொழுது அது ஸ்தூல ரூபம் அதனாலதான் கிரமம் இந்த அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறது காஸ்மிக் ஃபார்ம் அப்படின்னுட்டு சும்மா சொல்றாளே அது என்னன்னா ஸ்தவிஷ்டமா இருக்கக்கூடிய ஸ்தூல ஸ்தூலத்தமம் மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய மிகவும் விரிவாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய விஸ்வரூபத்தில் மனசை தாரணா செலுத்துவது அங்கே இருந்து புரிஞ்சுன்னு வரோம் நம்ம வெளி உலகம் தான் நமக்கு முதல்ல கண்ணுல தெரியறது அதையே பகவான் பகவத் ஸ்வரூபமாக பார்த்துண்டு அதுக்கப்புறம் குறுகி 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 நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியா பார்க்கிறோம் அதுக்கப்புறம் அதனால முதல்ல வந்து இந்த சிருஷ்டிக் கிரமத்தை பாக்குறேன் பகவானுடைய மகிமையை சொல்லணும் இல்லையோ அந்த மகிமையை காமிச்சாதானே மேல நமக்கு வந்து அதுக்குள்ள போகிறதுக்கு வந்து ஒரு ஈடுபாடே இருக்கும் இத்திரூண்டுக்கு இருக்காம அப்படின்னு சொன்னா ஈடுபாடு இருக்குமா என்ன நமக்கு இதை தவிர எத்தனையும் இருக்கே உலகத்துலன்னு பாப்பா அந்த உலகமேதான் அவன் அப்படின்னு எடுத்து காமிச்சோம்னா அப்போ மனசனுடைய தாரணா அங்க போய் நிற்கும் ஆஹ் தத்திர பிரதம அத்தியாயே கீர்த்தன சிரவணாதிபதி கீர்த்தனம் சிரவணம் இவைகளினால் ஸ்தூலத்தமம் ஆக இருக்கக்கூடிய ஸ்தவிஷ்டே பகவதூபே மனசகா தாரணா உச்சியே மூணாவது ஸ்லோகம் என் நாம கீர்த்தனம் தான தபோ யோகாதி அஹ் தம் நித்தியம் பரமானந்தம் ஹரிம் நர நம ஸ்மர அழகானது எந்த ஒரு பகவானுடைய நாம கீர்த்தனம் எது நாம கீர்த்தனம் தான தபோ யோகாதி சத்பலம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கோ தானம் கொடுத்தா என்ன ஒரு பலன் உண்டோ அந்த பகவத் நாம கீர்த்தனத்தினாலே வரப்போறது தபஸ் செய்ததனால் என்ன ஒரு பலன் உண்டோ தான தபோ யோ தபஸ் பலவிதமான சாந்திராயணாதி தபஸ் விரதம் இவைகளெல்லாம் செய்ததனால் என்ன ஒரு சற்பலன் உண்டோ அது என் நாம கீர்த்தனம் எந்த பகவன் நாமாவை கீர்த்தனம் செய்தோமே ஆனால் இந்த தபஸனுடைய பலன் பெறுகிறதோ மேலும் யோகாதிபிகி யோகம்ங்கிறது அஷ்டாங்க யோகம் யம நியம ஆசன பிரத்ய பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இவைகளினால என்ன ஒரு சப்பலன் கிடைக்கிறதோ அது பகவன் நாம கீர்த்தனத்தினால ஏற்பட போகுது அப்பேற்பட்ட தம் நித்தியம் பரமானந்தம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் ஹரிம் நமக்கு சுலபமான மூர்த்தியாக சத்குண சகுண ரூபமாக வரு வந்து இருக்கும் ஹரிம் ஹே நர மனுஷியனே நம நமஸ்காரம் செய் ஸ்மர எப்பொழுதும் நினைத்துக்குள் அவனையே அனுஸ்மரணம் பண்ணு வியாக்கியா இப்போ இதுக்கு மேல வந்து தித்தீய ஸ்கந்தத்தினுடைய வியாக்கியாவ ஆரம்பிக்கிறார் அதுக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கிறச்சே முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்றார் உக்த பூர்வம் உபோதாத்தா ச பிரசங்கா சுக ஆகம ராஜ்யா பிருஷ்டம் திருணாம் கிருத்தியம் அத ஆக சுகசன்முனிகி சுகசன்முனிகி அஹ் அஹ் உக்தகா பூர்வம் பூர்வம் முதல் ஸ்கந்தத்துல உபோத்காத்த உபோத்காத்தமாக பிரசங்க சங்க சுக ஆகமாக உக்தா முந்தின ஸ்கந்தம் வந்து உங்களுக்கு பாகவதம் இல்ல தித்திய ஸ்கந்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறது பாகவதம் முன்னாடி வந்து நமக்கு பூர்வோத்காத்தமாக உத்க உபோத்காத்தமாக நமக்கு சொல்றது உபோத்காத்தம் கருச்சேன் அஹ் பிரதிபத்தியம் அர்த்தம் மனசு நிதாய ததர்த்தம் அந்யார்த்த வர்ணனம் என்ன அர்த்தம் என்ன விஷயம் நமக்கு வந்து பிரதிபாதிக்கணுமோ எந்த விஷயத்த நம்ம தெரிவிக்கணுமோ அந்த விஷயத்த மனசுல வச்சுண்டு அதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தத்தை நம்ம வந்து சொல்றோம் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் சம்திங் தவிஷ்டே பகவதூபேங்கிறத வந்து ஸ்தூலதமமாக இருக்கக்கூடிய பகவதூபம் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன புரிய போறது அத மனசுல வச்சுண்டு புரிஞ்சுக்கிறதுக்காக அங்குஷ்டம் விக்கிரகம் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா அதெல்லாம் ஒரு உபோத்காதம் மாதிரி சோ இங்க வந்து உங்களுக்கு சுகர்னுடைய ஸ்ரீ சுகர்னுடைய ஆகமமானது சப்ரசங்கா கான்டெக்சுவலா ஏன் ஸ்ரீ சுகர் வந்தாருங்கிறத சொல்றதுக்கு உபோத்காதமாக உங்களுக்கு முந்தின ஸ்கந்தம் கூறப்பட்டது ராஜ்யா பிருஷ்டம் அரசனால் கேட்கப்பட்டது என்னன்னா நிருணாம் கிருத்தியம் மனுஷியர்களால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த அரசன் கேட்டான் பரீட்சித் அதை அத ஆக சுகசன் முனிகி சுகர் எனும் ஒரு மகா முனி சண்முனிக சத்து நல்ல முனி நல்ல முனிவர் அதாவது மகா முனிவர் சுகர் எனும் அந்த மகா முனிவர் ஆனவர் முன்னாடி பரீட்சித் கேட்ட கேள்விக்கு இங்க வந்து பதிலை சொல்லி ஆரம்பிக்கிறார் முதல் அத்தியாயத்துல ஸ்கந்தத்துல சோ ராஜ்யா பிரஷ்னம் அபிநந்ததி இந்த நாலு ஸ்லோகமும் உங்களுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு மங்கள ஸ்லோகங்கள் மாதிரி அமையறது இந்த இரண்டாவது ஸ்கந்தத்துக்கு அதுல வந்து இதுக்கு வியாக்கியானம் பண்றவர் ஒருத்தர் ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் ஜென்ரலி ஒரு இடத்துல நம்ம வந்து ஆரம்பிக்கணும்னா மங்கள ஸ்லோகத்தோட தானே ஆரம்பிக்கணும் நேர திவிதீயே தசாத்தியாயே ஸ்ரீமத் பாகவதம் ஆதிதாக அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஒரு தம் நமாமி ஹரிம்மெல்லாம் ஒண்ணுமே சொல்லாத அதை வந்து மூணாவது ஸ்லோகமா யாராவது இப்படி போடுவாளா அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அதுக்கு சொல்றாரு ஸ்ரீ சுகர் இல்லையோ முந்தின ஸ்கந்தம் கடைசியில ஸ்ரீசுகர் வந்து சியாமம் சதா பீச்ச அங்கலக்ஷ்மி அப்படின்லாம் சொல்லி அவரை வர்மிச்ச உடனே அதுல மூழ்கி போயிட்டாராம் அதனால ஸ்ரீசுகர் என்ன சொன்னாருங்கிறத வந்து சொல்லணுங்கிற ஒரு வேகத்துல ஸ்ரீதர சுவாமி வந்து நேரம் ஆரம்பிச்சுட்டாராம் விஷயத்துக்கு அப்புறம் ஞாபகம் வந்து தம் நித்தியம் பரமானந்தம் ஹரிம் நாம ஹரிம் நர நம ஸ்மர அப்படின்னு அப்புறமா நமஸ்காரத்தை பண்றாராம் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அதனால சொன்னேன் இப்போ முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம் ஸ்ரீ சுக லோகஹிதம் நிருப ஆத்மவித் சம்மத பும்சாம் அப்ரிஷியேட் பண்ணும் ஒருத்தர் கேள்வி கேட்டானா நல்ல நல்ல கேள்வி வெரி குட் கொஸ்டின் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரையும் சொல்லணும் அதோட நிறுத்திடக்கூடாது அதுக்கு வந்து இங்க ஆரம்பிக்கிறச்சேயே வரியான்னு ஆரம்பிக்கிறது நீ கேட்ட கேள்விகள்லயே வந்து மிகவும் வசதியாக அதாவது விச் இஸ் த பெட்டர் அப்படின்னு கேக்குறச்சு வரியான் வரிஷ்டகாங்கிறச்சு பெஸ்ட் சோ வரியான் ஏஷத்தே பிரஷ்னா இந்த உன்னுடைய பிரஷ்னா கேள்வியானது ஏன்றிப்ப அரசனே தே உன்னுடைய பிரஷ்னா கல்வி இது எப்படி இருக்குன்னா கேள்வியானது ஆத்மவித் சம்மதா பரஹ எந்த கேள்வியானது ஞானம் பரஹா இது சம்மதா பரஹா ஆத்மவித் சம்மதா இதுதான் ஒசக்தியான கேள்வின்னு எந்த ஒரு ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் கூட கேட்கிறார்களோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி நீ கேட்டிருக்க அது ஏஷகா வரியான் இது வந்து ரொம்ப ஒரு வசத்தியான ஒரு கேள்வி நீ கேட்டிருக்க ஏன் வசத்தின்னா அந்த இடத்துல வந்து பதிலையும் கூறுறார் ஸ்ரீ சுகர் எதா ஏதது லோகஹிதம் இது உலகத்துக்கே ஹிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியை நீ கேட்டிருக்க பாகவத மகாத்மியம் ஆரம்பிக்கிறச்சே கலியனுடைய ஒரு இது வர்ணிக்கிறதுச்சு அட்டகாசத்தை வர்ணிக்கிறதுச்சு எது வசத்தினா பகவன் நாம கீர்த்தனமுறது தானே எது ஸ்ரோதவியம் எது மந்தவியம் இதுதான் அப்படிங்கிறத வந்து குறிக்கிறதுக்கு இது இது இருந்தாதான் உலகம் இந்த கலியனுடைய எஃபெக்ட்ஸ வந்து மேல படாம இருக்கும் கலி ஜயத்தை பத்தி வர்ணிச்சதும் முதல் ஸ்கந்தத்துல அதனாலதான் கலிய கேட்டுட்டப்போ நான் மத்த இடங்கள்ல எல்லாம் இருந்துக்கிறேன் எந்த இடத்துல பாகவதோத்தமாள் இருக்காளோ எங்க பகவான் நாம கீர்த்தனம் நடக்கிறதோ அந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு பிராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க களி அதனால இது லோகஹிதம் நீ கேட்டிருக்கிற விஷயம் உலகத்துக்கு ஹிதமாக இருக்கக்கூடிய விஷயமானது இருக்கிறதுனால மேலும் அது என்ன ஸ்ரோதவ்யாதிஷு யகா பரஹா ஆத்மவித் சம்மதா பிரஷ்னஹா எந்த ஒரு கேள்வியானது பும்சாம் மனுஷியர்களுக்கு நடுவில் ஸ்ரோதவியாதிஷு அதாவது ஸ்ரோதவியம் மந்தவியம் இதெல்லாம் போட்டு கேட்டியே ஒரு கேள்வி அந்த கேள்வி மாத்திரம் அதாவது முன்முறையாக என் கிட்டக்க வந்து கண்ணன் ஆசையா இருக்கானோ அதனாலதான் நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்தேடோ இந்த கேள்வி எல்லாம் அவர் கன்சிடர் பண்ணல ஸ்ரீசுகருக்கு வந்து அதெல்லாம் சரி இருந்துட்டு போட்டோம் ஸ்துதி அப்படின்னுட்டு ஒதுக்கிடுறாரு ஸ்ரீசுகர் இது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றோங்கிற அவசியம் இல்லை கண்ணன் ஒரு இடத்துல பிரீத்தியோட இருக்கானா இல்லையாங்கிறது இங்க தேவையே இல்லாத ஒரு விஷயம் என்ன எது வந்து சிரோதவியாதிஷு மனுஷியர்களுக்கு நடுவுல எது கேட்க வேண்டும் கேள்வி கேட்ட பத்திய இல்லையோ அதுதான் பரஹ சிரேஷ்டோச்சரங்கிற ஸ்ரீதர சுவாமியோட வியாக்கியானம் வந்து தே துவையா பும்சாம் ஸ்ரோதவியாதிஷு மத்திய பரஹ் கோச்சர எது நினைச்சுக்கணும் எதை எப்ப பார்த்தாலும் அந்தய காலத்துலாம் நராணாம் அஸ்மத் சதாம் எங்களுக்கு எது வசத்திங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற விஷயம் கேட்டியே ஏஷஹா வரியான் இதுதான் ஒசக்தி ஏனென்றால் ஏதது லோகஹிதம் ஏன் லோகஹிதம் மோக்ஷேத்துவாத்துன்னு நமக்கு பதில் சொல்றாரு ஸ்ரீதர சுவாமி ஏன்னா ஆத்மவிதாம் முக்தானாம் அதுக்கு வந்து இந்த கேள்வி ஆத்மாராமனா இருந்தா கூட ஆத்மாராமா உருக்கிரமே அபி அவருக்கு வளர்த்து அந்த இத்தம்பூத லட்சணா ஹரிகி இங்க வந்து அவ வந்து அனுபவிக்கிறார் அமந்தேஸ்வாங்க போறார் பின்னாடி ஆத்மவித்தா இருந்தாலும் எந்த விஷயத்தில் அவர்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்களோ

சஹசிரஷா சந்தி அரசனா இல்லையோ அவன் அரசனாக அரசனாக இங்க வந்து ஒரு லைஃப்ங்கிறது என்னன்னா கிரகஸ்தனா இருக்கக்கூடிய அரச வாழ்க்கைதான் உனக்கு வந்து பழக்கமான ஒரு வாழ்க்கை ஆனா அந்த வாழ்க்கையில ஆத்ம தத்துவம் ஆத்ம ஆத்மதத்துவத்தை பத்தி பார்க்காதவர்கள் ஜனக்கர் ஒண்டிதான் அதை எக்ஸெப்ஷன் தனியா ஒதுக்கி அங்க மற்ற அரசர்கள் எல்லாருமே கிரகஸ்தர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஆத்ம தத்துவத்தை பத்தி தெரியாதவாங்கிற மாதிரி அங்க சொல்ற சோ கிரகேஷு வீடுகளில் சக்தானாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹ் இந்த இடத்துல வந்து கிரகேஷு சக்தானாம் அதையேவ கிரகமேதி மேதினாம்ங்கிறது ஸ்ரீதர சுவாமி வீடு வீட்டு விஷயங்களிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய கிரக மேதினாம் கிரகஸ்தர்களாக இருக்கும் மேலும் ஆத்ம தத்துவம் அபசியதாம் ஆத்ம ஸ்வரூபத்தை பற்றி பார்க்காதவர்கள் அப்படின்னா அதை பத்தி புரியாதவர்கள் அது அக்ஞானானாம் அக்ஞானத்திலேயே முழுகி இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நிணாம் மனுஷியர்களுக்கு நிருப்பானாம் இல்ல இங்க மனுஷியானாம் சோ நிருணாம் மனுஷியர்களுக்கு வியாதினி சஹசிரஷகா சந்தி கேட்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னங்கிறது சொல்ல போறேன் ஹே ராஜேந்திர இதுல வியாக்கியானம் தத்த தாவது சுவாபாவிக்யாணாம் அனர்த்த ஹேத்துத்வம் வதன்னு ப்ரூஹி எத்வா விபர்யம் இது அசிய உத்தரம் ஆக கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கு எது சிரோதபியம் எது எத்வா விபர்யான்னு ஒண்ணு கேட்டுட்டார் முன்னாடி அதையும் எனக்கு சொல்லுங்க எதை கேட்க கூடாதுங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுண்டாரு அதுக்கு இங்க சொல்றார் அவ கேக்குறது வந்து நிறைய இருக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு அதனால விபரியத்துல போய் நம்ம வந்து ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை கேட்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கு இருந்ததுன்னா அதுல வந்து கேட்க வேண்டான்னு ஒதுக்கறதும் ரொம்ப குறைச்சலா இருக்கும் ஆனா நம்மளுடைய மனசு புத்தி அந்த கேட்க வேண்டாங்கிறதுலதான் போய் ஈடுபடுறது மனுஷனுடைய இயல்பு என்ன பண்றது அந்த கிரக வந்து ஒரு ஆஹ் இது கொடுக்குறார் எமாலஜி அதாவது பஞ்சசூனா பராணாம் மேததிஹி தத்க பஞ்சசூன பராணம் மேததிங்கிறது வந்து பஞ்சசூனா பேஷணி உபஸர கண்டனி ச உதகும்பே யாஸ் வாஹயன் அதாவதுக்கு வந்து கிரகம் மேததி மேதத்தினா கச்சதி அல்லது சங்கச்சத்தை வீட்டை வந்து அடைகிறான்னு அர்த்தம் ஆனா இப்ப பிராப்னோதி கச்சதி அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது மேததிங்கிறத ஏன்னா மேதத்திங்கிற ரூட் நம்ம யூஸ் பண்றதே ஹிம்சார்த்தம் ஒருத்தரை வந்து ஹிம்ச பண்றதுக்காக யூஸ் பண்ற வேர்டு மேததி அரண்யம் மேதத்தின்னு சொல்லலாம் வேட்டையாட போகிறவனுக்கு ஆனா வீட்டுக்கு வர்றவனை வந்து கிரகம் மேதத்தின்னு வரக்கூடாது அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஏதத்தின்னு ஒரு ஒரு ஏடமாலஜியும் இருக்கு இங்க வந்து மேதத்திங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு சொல்றாரு ஹிம்சா அர்த்தம்னு என்ன ஹிம்சா இங்க பஞ்ச சூனா பராணாம் ஐந்து காரியங்களுக்கு ஐந்து காரியங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தத்கதாங்கரிச்சு அந்த வீட்டு சம்பந்தமான ஐந்து காரியங்கள் அது என்ன சொல்லி அடுப்பு நம்மள அறியாத அந்த அடுப்புல சில புழு பூச்சிகள் விழுந்து சாகலாம் அதனால ஹிம்சா ஒரு தான் வந்து வாங்கி வீட்டுல அடுப்பு வந்து இது பண்றது கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஒரு செக்ட் ஆஃப் சன்னியாசிகள் ஃபாலோ பண்றது ஹிம்ஸை இன்வால்வ் ஆ இருக்குங்கிறதுனால அதனால சொல்லி அடுப்பு தொடப்பம் பேஷணி அம்மி கண்டனி கத்தி அதுக்கப்புறம் உதகும்பகா ஜலம் ஜலத்துல கூட சில பூச்சிகள் விழுந்து உங்களுக்கு சாகலாம் அதனால கிரகத்துல வீட்டை பொறுத்த வரையில் இந்த விஷயங்கள் இருக்கு நமக்கு அடுப்பு கத்தி அம்மி ஒரு ஒலக்க இல்லைன்னா இது பானை ஜலம் அதுக்கப்புறம் துடப்பம் இதெல்லாம் வந்து நமக்கு ஹிம்சைக்காக சின்ன சின்ன நமக்கு கண்ணு தெரியாத பூச்சிகளுக்கு வந்து அஹ் துன்புற துன்புறுத்தலாமங்கிறதுனால காட்டுல போய் நம்ம மாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தோம்னா எந்த ஒரு ஒரு புழு பூச்சிக்கும் உங்களுக்கு வந்து துன்புறுத்தல் ஏற்பட போறது இல்லை அதனால இந்த பஞ்ச சூனா சூனாங்கிறது ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் மாதிரி எங்க வந்து இது வெற்றாலோ மாடெல்லாம் வெட்டுறதோ அதுக்கு வந்து சூனான்னு பேரு அந்த பஞ்ச சூனாங்கரிச்ச இந்த ஐந்து விதமான ஹிம்சைக்கு உரிய ஒரு காரியங்கள் இந்த வீடுகளில் செய்யப்படுகின்றனங்கிறதுனால கிரக மேதிங்கறச்சேயே தேர் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் பாபம் இன்வால்வடு நம்மள அறியாத அஜாத பாபம் இருந்துட்டுதான் இருக்குங்கிறது சோதவியாதினி ராஜேந்திர திருணாம் சந்தி சஹசிரசா ஆத்ம தவம் அபஷிய அபசியதாம் அபியதாம் ஆத்ம துவம் கிரகேஷு கிருஹமேதினாம் அடுத்தது நித்ரையா கிரியத்தை என்னென்ன எல்லாம் இருக்குங்கிறத சொல்றாரு நித்யா நக்தம் அர்த்த ஈகையா ராஜன்னு குடும்ப பரணேனவா என்ன ராத்திரி காலம் எப்படி பொழுதுபோக்குறது மனுஷியர்கள் இந்த வீடுகளில் இருந்து கொண்டு நித்ரையா தூக்கத்தினால போக்கிடுறா நித்ரையா நக்தம் ஹிரியதே இரவுனால நமக்கு வந்து இரவு நேரமானது தூக்கத்தினால போயிடுறது அல்லது வயகா மேலும்னு எடுத்துக்கலாம் அங்க மேலும்னு எடுத்துக்கலாம் இல்லன்னா வயகா இந்த நக்தம் வயகா இரவு நேர காலமானது அல்லது இரவு நேர அந்த நம்மளுடைய டைம் நம்மளுடைய ஏஜ் வயகா ஏஜ் அது எப்படி போகிறதுன்னா நித்ரையா வியவாயேனவா தூக்கத்தினாலோ அல்லது நித்ரையா நித்ரையாங்க ஸ்ரீ புருஷ சங்கமத்தினால போகிறது வெவாயா அல்லது நித்ரா தூக்கம் இது ரெண்டுத்தினால நமக்கு வந்து விரதா வீணாக பொழுது போகின்றன சோ தைஸ் விர்தாய ஆயுகூ வியா பவதி இத்தியாக இந்த பலவிதமான கேள்வி கேட்கிறது அதுக்கப்புறம் கிரக மேதி ஆத்ம தத்துவத்தை பார்க்காத நம்ம வந்து என்னென்னலாம் கேட்கிறோமோ அதெல்லாம் என்ன ஆகுறதுன்னா இந்த மாதிரி வீணா நம்ம பொழுதுபோக்குறதுக்குதான் உபயோகமா இருக்கும் நித்ரையா ஹிரியதே நக்தம் தூக்கத்தினால ராத்திரி போ நேரம் போகிறது அல்லது ராத்திரி நேரமான வயகா நாளானது ஸ்ரீ புருஷ சங்கமத்தினால போறது திவாச்ச திவா பகல் நேரம் அன்ஹி யது வயகா அன்ஹி எது வயஹா பகல் நேரத்தில் என்ன ஒரு வயசு இருக்கோ அது அர்த்த ஈகையா அர்த்த ஈகையான ஈஹாங்கிறது ஆசை பணத்து மேல இருக்கக்கூடிய ஆசையினால நமக்கு வந்து போகிறது நாள் அர்த்த அர்த்தார்த்தம் உத்தியமேன அர்த்தார்த்தம் பைசாவுக்காக செல்வத்திற்காக பைசா மாத்திரம் இல்ல எல்லா விதமான செல்வத்திற்காகவும் நமக்கு வந்து ஒரு ஒரு எஃபர்ட் போடுறோம் பகல் நேரத்துல அதுல நமக்கு வந்து டைம் போயிடுறது எங்க பகவத் சிந்தனைக்கு டைம் இல்லங்கிறதுக்கு இங்க சொல்லிட்டு வர்றார் நமக்கு புரியறது இல்லையா அந்த உபோத்காதத்தினாலேயே வேற ஒரு அர்த்தத்தை ஸ்தாபி நம்ம ஸ்தாபனம் பண்றதுக்காக அர்த்தாந்தரம் சோ அர்த்த ஈகையா பைசாவுக்காக நம்ம செய்யக்கூடிய உத்தியமேன அந்த எவர்ட்னால திவாச்ச பகல் நேரமும் போகிறது இப்ப கையில செல்வம் வந்துருத்து இந்த செல்வத்தை வச்சுட்டு என்ன பண்றது சித்தே அர்த்தே குடும்ப போஷணேனவா குடும்ப பரணேனவான் இருக்கு அல்லது குடும்பத்தை போஷிக்கிறது கிடைச்ச அர்த்தம் அதை வைத்துக் கொண்டு குடும்பத்தை போஷிப்பதில் செல்கிறது நேரம் மேலும் தேக அபத்திய இங்க சக்காரோ அனுக்த சமுச்சயார்த்தவோ போடுறாரு வெறுமன குடும்ப போஷணார்த்தம்னு மாத்திரம் இல்ல பல விஷயங்களையும் அதுல சேர்த்துக்கோங்கிறார் தியூதம் கிரீடா என்ன கலியனுடைய பலவிதமான ஒரு விஷயங்கள் சொல்லித்தோல்யும் அது எல்லாமே இதுல வந்து ஒரு சுபாஷித்தம் இருக்கே காவியசாஸ்திர வினோதேன பேரோட சண்டை போடுறது அது குடும்ப பரணம் இல்லையே ஆனா பல பேரோட சண்டை போடுறான் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு அல்லது இது தி தியூதம் கேம்பிளிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் உங்களுக்கு போறது அதனால சேனல் போடுறதுனாலேயே அனுக்த சமுச்சயா எததெல்லாம் நான் இங்க மென்ஷன் பண்ணலையோ அதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க దేహ అపత్య కళత్రాదిషు ఆత్మసైన్యూ అసత్సు అపి తేషాం ప్రమత్ నిధనం పశ్యన్నపి్య ఇవ్వర కుటుంబాది అర్థం కథం ఆయు వ్యయం కుత్ తహ అవతారిక ఎప్పుడు వక్ర కుటుంబ భరణేనవన్ సారోయో ఇందటుంబమో అయ్యపోరు ధనం ధనంతో యక్ష ప్రశ్నతు వస్తుంది కేకరచే ஒவ்வொரு நாளும் மனுஷியன் வந்து சாகிறத பாத்துன்னு இருக்கோம் பேப்பரை தரந்தா நமக்கு வந்து ஆபிச்சூரி காலம் வந்து பத்தல்ல இத்தினோண்டுக்கு ஆரம்பிச்சத்துல இருந்து இவ்வளவு பெருசுக்கு ஆபிச்சூரி காலம் இருக்கு அத பார்த்தும் நம்ம என்னமோ நாளைக்கு நிக்க போறோம்னுட்டும் நம்ம வந்து பணம் சேர்த்துட்டு இருக்கோம் பாருங்க காரியம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நாளைக்கு வாக்கலாம்னுட்டும் அதுதான் ஆச்சரியம் சார் எக்ஷ பெரிய ஆச்சரியம் இந்த உலகத்துல என்னன்னு கேட்டா அதுதான் இங்க வந்து நனும் நஸ்வர குடும்பாத்தியர்த்தம் நஸ்வர நாசம் அடைய போகிறதுங்கிற ஒரு குடும்பத்திற்காக எப்படி நம்மளுடைய ஆயுஸ் வந்து இருக்கோம் அப்படின்னா பிரமத்தகா அங்கதான் வந்து பதில் சொல்றார் தேகத்துல ஒரு ஒரு அஹ் ஈடுபாடு இருக்கு மோகம் இருக்குங்கிறார் பிரச பிரமத்தார் மத்தகானாலே மோகத்துடன் கூடினவன் பிரமத்தகான பிரகர்ஷேன மத்தகா ரொம்ப ஒரு பெரிய அஜானம் இருக்கு தேகத்துல மாத்திரம் இல்ல என் தேகம் என்னோட கூட இருக்கு எனக்கு வலிக்கிறதுன்னு சொன்னா பரவாயில்ல குழந்தைக்கு வந்து வலிச்சதுன்னா உடனே ஐயோ எனக்கு வலிக்கிறது என்ன எனக்கு அழுகையா வருதே அந்த குழந்தைக்கு வலிக்கிறதுனாங்கிறோம் என்ன என்ன சம்பந்தம் அங்க அது வேற தேகம் அது வேற அனுபவிக்கிறது அது வேற மனசு ஆனா நமக்கு வந்து அனுபவிக்கிறா மாதிரி நம்ம வாழறோம் படத்துல பார்த்தாலே நம்ம அழறோம் குழந்தையில பார்த்தா ஆழ மாட்டோமா தேக அபத்திய களத்ராதிஷு தேக தன்னுடைய தேகம் அபத்திய பிள்ளை கலத்திரம் வைஃப் ஆர் ஸ்பௌஸ் ஆத்ம சைன்யேஷு அது மாத்திரம் இல்ல பரிவார கணங்கள் ரிலேட்டிவ்ஸ் பந்துக்கள் வேலைக்கார யார் யாரெல்லாம் நமக்கு பணிவிடை செய்கிறார்களோ அவர்கள் இல்ல மேலதிகாரி ஆபீஸ்ல இருக்கிறவா எத்தனையோ பேர் நம்ம வந்து பழக்க வழக்கங்கள்ல கார்த்தாலே ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் அத்தனை மனுஷாலாம் நம்ம பாக்குறோம் அத்தனை பேரும் ஆத்ம சைன்யாங்கிறார் நம்மளை ஆட்டி படைச்சிருக்கிற ஒரு சைன்யம் மாதிரி இருக்கு நம்மளை சுத்தி இல்ல இத்தனை மனுஷா அங்க சோ தேக அபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு ஆனா இவளுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஸ்ரீ சுகர் அசத்சோ அப்படிங்கிறார் அசத்சோனா இவைகள் எல்லாம் வந்து நித்யா ரூபம்னு தெரிஞ்சுண்டு இல்லன்னு இல்ல அசத்துன்னா அசத்பூதம்ங்கிற மாதிரி இல்ல நித்யாபூதம்னு எடுத்துக்கணுங்கிறார் அத்வைத்தத்தை காமிக்கிறார் ஸ்ரீதர சுவாமி தேகாதிஷு ஆத்மனா சைன்யேஷு பரிகரேஷு அசச்சுங்கிறதுக்கு மித்யாபூத்தேஷு மித்யா மித்யாபூத்தேஷு இவர்கள் வந்து சாஸ்வதமா இருக்கான்னா சத்துங்கலாம் அழியரா அதனால இல்ல அழிஞ்சுட்டு இவர்கள் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏதோ ஒரு உருவத்துல நம்ம வந்து மனசுல வந்து வேற நம்ம வி ஆர் கீப்பிங் தெம் அலைவ் வேற சோ இது என்ன ஒரு இல்யூசரி லைஃப் இல்ல அதுதான் மித்யாபூதம்ங்கிற சோ ஒரு மித்யாபூதேஷு அசத்துசு அபி தேஷாம் பிரமத்தகா சோ பிரமத்தகா இவர்களிடத்தில் பிரமத்தகா பிரசக்தகா ஈடுபட்டு இருக்கிறவன் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டார் மத்தகான இன்டாக்சிகேட்டட்னு அர்த்தம் அப்படியே மோகிச்சு உட்கார்ந்து இருக்கோம் நம்ம இந்த தேகத்தை பத்தியும் அபத்தியம் குழந்தைகளை பத்தியும் ஆத்ம சைன்யம் பரிவாரங்களை பத்தியும் அப்படியே ரொம்பவும் மோகிச்சு இருக்கக்கூடிய ஒருவன் தேசாம் நிதனம் பஷ்யன்னு அப்படி ந பஷியத்திங்கிறார் சில சமயம் மண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு தேஷாம் நிதனம் மரணம் நாசம் அது வந்து தேசாமங்கரிச்சே பித்ராதி திருஷ்டாந்தேன நாசம் பசியன்னு அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா போறா போயும் அப்போ இதே போல இன்னொருத்தரும் போவாங்கிற ஒரு நினப்பு வரணுமா இல்லையா வரமாட்டேங்கிறது அவர்களும் சாஸ்வதமா இருந்துன்றவா அவ போகிறச்சே திருப்பியும் நமக்கு வந்து அழுக வருது திருப்பியும் அந்த அட்டாச்மெண்ட் அடுத்தது அட்டாச்மெண்ட் போகிறது ஒன்னு போனா இன்னொரு இடத்துல தாவிக்கிறது இந்த மனசு குரங்கு மாதிரி அப்படியே இருக்கு போயிட்டு அவர்களுடைய ஒரு மரணத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ந பஷ்யத்தின்னா அதை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் நான் அனுசந்தேங்கிறார் அத வந்து அது இப்ப அதை தொடர்ந்து நம்ம வந்து அதை அனுசந்தானம் பண்ணலைன்னா இத பத்தி தேர் நாட் திங்கிங் அபவுட் இட் அனுசந்தானம்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி நம்ம வச்சோமே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் தானே அது அந்த மாதிரி ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றது இல்லைன்னு அர்த்தம் நான் பார்க்கறது வெறும்னா கிடையாது அங்க பண்ணணும் ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வேலிடா கூடாதா இருக்கலாமா ஏன் இருக்க கூடாது எதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் அத்தனை விஷயங்கள் அதுல வந்து கேள்விகள் கேட்கணும் அதுதான் அனுசந்தானம் தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவியா கீர்த்தித்தவியா ச அபயம் இச்சதா இச்சதா அபயம் அபயம் வேணும்னு இருந்ததுனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பார்க்க 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 பயம் வர்றது ஏ நமக்கு இன்னமும் அட்டாச்மெண்ட் இருக்காங்கிற பயம் சில பேருக்கு இருக்கலாம் அதனால அபயம் நிச்சதாம் அல்லது மோட்சத்தை விரும்புபவர்கள் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்டே விரும்புபவர்கள் வேற எண்ணத்திலேயாவது ஒரு ஒரு பற்றுதல் வைக்க வேண்டுமோ இல்லையோ பற்றுதல் வைப்பதுங்கிறது மனித இயல்புங்கிறது ஆயிடுத்து ஏன் இந்த மாதிரி அஸ்ரோதவியம்ல வைக்கணும் ஸ்ரோதவியம்ல வைக்கணுமே அப்படிங்கிற சோ கீர்த்தி கீர்த்தித்தவியா யாருன்னா பகவான் ஈஸ்வரஹா ஹரிஹி சர்வாத்மா அவர்தான் தான் ஏன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபம் அதுல வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா பிரேஷ்டத்துவம் ஆகாங்கிறது இதுக்கு வந்து உத்தரம் த ஏபம் விபரிய பிரச்சனை உத்தரம் உக்துவா எதெல்லாம் கேட்க கூடாதுங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு தேக அபத்திய கலத்திரம் இவைகள்லாம் கூறக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அஸ்ரோதவியம் அதெல்லாம் கேட்க வாண்டாங்கிறத ஒதுக்கிட்டு ஸ்ரோதவியாதி பிரஷனசிய உத்தரம் ததாதி இத வந்து அதுக்கு பதில சொல்றீங்க தஸ்மாத் ஹே பாரத பரத வம்சத்துல இருக்கக்கூடியவனே ஹே பாரத தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஹரிஹி ஸ்ரோதவியா கீர்த்தித்தவியாங்கிற இடத்துல சர்வாத்மான பிரேஷ்டத்துவம்ங்கிறார் பிரேஷ்டத்துவம்னா பிரிய பிரியம் பிரியதமம் அப்படின்னு அர்த்தம் மிகவும் ரொம்பவும் பிரியமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் இதுல வந்து பிரியமாக இருக்கிறது என்னது எல்லாருக்கும் செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் தானே முந்தின ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் பார்த்தேன்னா தேக அபத்திய களத்திர ஆத்ம சைன்யன்னு ஆ தன்னுடைய சைன்யங்கள் என்னன்னா தேகம் அபத்தியம் களத்திரம் மேலும் பரிவாரங்கள் அப்போ எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு ஆத்மா இதோட கனெக்டடா தானே இருக்கு அப்போ எவ்ரிபடி இஸ் செல்ஃபிஷ் ஆனா எல்லாத்துக்கும் ஆத்மாவாக அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவான் தான் உண்மையான ஸ்வரூபம்னு புரிஞ்சுட்டோம்னா செல்பிஷா இருக்கிறதுலேயே நம்ம நம்மளுடைய ஆத்மாவனுடைய உண்மையான தத்துவம் அந்த பகவான் தான் புரிஞ்சுட்டோம்னா அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மள ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது பிள்ளைகளையோ கலத்திரம் அந்த ஒரு பாவனையில பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றான் பகவான ஸ்தோத்திரம் பண்றது அவன் என்னோட எதிரிங்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல அவன் என்னுள்ள இருக்கூடியவன்ங்கிற மாதிரி நம்ம வந்து சோத்திரம் பண்ணணும் அப்பதான் நம்மளையே ஸ்லோவா நம்மளால மாத்திக்க முடியும்ங்க ஸ்பட்டிகம் ஆகிறதுக்கு சர்வாத்மா சகலத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவர்னா ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதிதிங் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு நமக்கு டியரா இருக்கணும் நமக்கு பிரியமா இருக்கணும் அப்போ நமக்கு பிரியத்தமமா இருக்கக்கூடியது யாருன்னா அந்த ஹரிஹி பகவான் ஹரிகி ஈஸ்வரகா அவன் இல்ல பகவானுங்கிறச்சே சௌந்தர்யம் இத ஒவ்வொன்னத்தையும் நம்ம பார்த்தோம்னா சர்வாத்மாங்கிறதுனால அவனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது ரொம்ப சுலபம் ஈஸி ஏன்னா நம்மளை பத்தி தானே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மக்குள்ள இருக்கக்கூடியது அவன்தானு நினைச்சுட்டோம்னா ரொம்ப சுலபம் அவனை நினைக்கிறது அதனால நினைக்க தகுந்தவன் அவன்தான் மேலும் பகவானுங்கறச்சரியங்கிறார் பகவான் சௌந்தர்யம் ஐஸ்வர்யம் வேற அந்த இடத்துல சோ அதனால சௌந்தர்யம் அழகுங்கிறதுனால அவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பலவிதமான ஒரு ஒரு அவென்யூஸ் இருக்கு அஹ் அழக வர்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதனால அதை வர்ணிக்கிறச்சே கீர்த்தி தவியாக அவன்தான் வந்து சௌந்தர்யத்துக்கு ஒரு பிணக்கலைங்கிறதுனால அவன்தான் தான் கீர்த்தின கீர்த்தனை செய்வதற்கு தகும் அவன்தான் அதனால கீர்த்தி தவியகா பகவான் ஈஸ்வரகாங்கிற இதே ஆவசியகத்துவம் அப்படிங்கிற ஈஸ்வரகான்னா நமக்கு வந்து அவசியகத்துவம் இதுதான் தேவை நமக்கு ஸ்ரோதவியா கேட்கப்பட வேண்டியவர் அல்லது இது வந்து சர்வாத்மாங்கிறதுனால ரொம்ப பிரியமுங்கிறதுனால கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும் அதனால சுரோதவியா பகவான் சௌந்தர்யம் அதனால கீர்த்தித்தவியா பலவிதமா ருச்சி ருச்சியா நம்ம வந்து அவனை பத்தி போ போற்றலாம் அதுக்கப்புறம் ஈஸ்வரா நமக்கு அவசியம் தேவைங்கிறதுனால ஸ்மர்த்தவியாக ஏன்னா அவர் தான் ஈஷிதா கண்ட்ரோலர் இன்னர் கண்ட்ரோலருங்கிறதுனால அந்தர்யாமியா இருக்கிறதுனால ஸ்மர்த்தவியாக அடுத்தது ஹரிஹி ஹரிஹிங்கிறது பந்த ஹாரித்வாது ஹரிகிங்கிற பந்தத்தை போக்கக்கூடியவர் ஆகையினால அபயம் இச்சதா மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராகவும் ஆகிறார் பரிகர அலங்காரமும் பேரு ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் ஒவ்வொரு பர்பஸோட போட்டிருக்காரு மேலும் காவியலிங்கம்னு சொல்லுவோம் ஏன்னா ஸ்மர்த்த ஸ்மர்த்தவியா கிமர்த்தம் சர்வாத்மா இது இரணாது கீர்த்தித்தவியா பகவான் இத்தி காரணம் அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் நமக்கு வந்து சமர்த்தனம் சொல்றாரு அந்த இடத்துல தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவியா கீர்த்தித்தவியமர்த்தவியஸ் இச்சதா அபயம் அடுத்தது ஏதாவான் ஜமலாபரம் நாராயணஸ்மிருதி ஏதாவான் அதனால பரமஸ்ரேயம் வேற ஒண்ணுமே இல்ல பகவான் ஹரிஹிதான் உங்களுக்கு வந்து மிகவும் ஸ்ரேயசான ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார் ஆதப்பரம் அந்நது ஸ்ரேயா நாஸ்தி இத காட்டிலும் கிருஷ்ணாத்பரம் பரம் கிம்தம் அவன் நானே அதனால ஏதாவானே ஜன்மன பலம் அதுதான் ஜன்மாவனுடைய பலமானது ஏதாவான் இதுதான் அது என்ன அப்படின்னா சாங்காபம் தர்ம பரினிஷ்ட பும்சாம் அந்த நாராயணஸ்மிருதி ஜன்மலாப அந்தே நாராயண ஸ்மிருதி கடைசியில போய் நம்ம அந்த பகவானுடைய ஒரு ஸ்மிருதி இருக்கே என்னன்னெல்லாம் எது பண்ணினாலுமே சாங்கிய வழியை எடுத்துட்டோம்னா கூட நமக்கு அந்த கடைசியில அந்த நாராயண ஸ்மிருதி இருக்கணும் ஏன்னா அந்தே யாமதிஹி சா கத்திகி கடைசியில என்ன ஒரு புத்தி இருக்கோ அதுதான் நமக்கு கத்தி ஆக போறது பிரம்ம தத்துவத்த ஞானத்துல இருந்தோம்னா அந்த ஞான கதி வரப்போறது ஆனா கூட பக்தி இருந்ததுன்னா இன்னும் ஸ்ட்ரெங்கனா ஆகும் அதுதான் பக்தி வந்து சகுண உபாசனை அதனால அஷ்டாங்க யோகத்துல வந்து தாரணா தியான சமாதியில வந்து அந்த சமாதியில ரெண்டா பிரிச்சு சம்பிர சமாதி சமாதின்னு ரெண்டா சொல்றதே சகுண உபாசனை நிற்குணபாசனை போக முடியாது பதிக்காது அதுல வந்து நிலைச்சு நிக்க முடியாது இன்னும் ஈசியர் கிரமமா நம்ம போனோம்னா இட் இஸ் ஈஸியர் சத்யமுக்தி எல்லாருக்கும் கிடைக்காது கிரமமுக்தியில உங்களுக்கு வந்து சகுண உபாசனை தேவை அது வேணும் ஜென்ம லாபகாங்கிறது எதுன்னா அந்தே நாராயண ஸ்மிருதி சோ முதல்ல வந்து சாங்கிய யோகாபியாம் சாங்கியங்கிற வழியினாலையும் யோகத்தினாலையும் நமக்கு வந்து தர்ம பரிநிஷ்டையா தன்னுடைய தர்மத்தில் நிலைத்து இருப்பதனாலையும் பும்சாம் மனுஷியர்களுக்கு அந்தே கடைசியில் நாராயண ஸ்மிருதி நாராயணனுடைய ஒரு நினைவுங்கிறது அதுதான் பரகா ஜென்மலாபா இதுதான் ஏதாவானேவ ஜன்ம லாபா பரஹ இதுதான் வந்து ஜென்மாவனுடைய ஒரு பெரிய பலனாக எண்ணப்படுகிறது இப்ப இந்த சாங்கியம் யோகம் ஸ்வதர்மிஷ்டம் இவைகள்லாம் என்னன்னா சாங்கியாதிபிகி சாத்தியா இது தேசாம் சுவாதந்திர லாபத்துவம் வாரயதிங்கிற சாங்கியத்தினால நேர மோட்சத்தை அடைய முடியாது நாராயண ஸ்மிருதி வேணுங்கிறார் இது வந்து அந்த பக்தி வேதாந்தத்தினுடைய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் அது சுதந்திரமாக சாங்கியத்தினால கிடைக்க முடியாது அடையாது அத்வைதம் சொல்றையும் உங்களுக்கு வந்து சாங்கியமும் தேவை யோகமும் தேவை உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஞானம் தேவை ஓரளவுக்கு வியாக்கரணம் தேவை தன்னுடைய கர்மயோகமும் தேவை எல்லாமே அதது அதனுடைய ஒரு ஒரு மிதமான லெவல்ல இருந்துட்டு இருக்கணும்ங்கிறது சுவாதந்திரியமாக சாங்கியத்தினால நமக்கு வந்து ஒரு பலன்கிறது ஏற்பட போறது இல்ல சாங்கியம்ங்கிறது என்ன ஆத்ம அனாத்ம விவேகா அந்த ஆத்மா எது அனாத்மா எதுங்கிற பிரித்தறிதல் தான் சாங்கியம் யோகாங்கிறது அஷ்டாங்க யோகா யமனியமாதிகள் அந்தே தூ ஸ்மிருதிஹி பரகா லாபகா கடைசியில வந்து நமக்கு நாராயண ஸ்மிருதிங்கிறது இருக்கு அது எதுன்னு கீதையில இருக்கக்கூடியது ஓமித் அக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் அப்படிங்கிற ஓமிதி அக்ஷரம் பிரம்ம வியாப வியாகரன்னு ஓம்னு சொல்லிண்டு என்னை நினைத்து கொண்டு அப்போ அந்த பரம்பொருளா இருந்துண்டு இந்த பகவத் தான் நமக்கு அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லி மனசுல தியானம் பண்றதுக்கு சுலபமான ரூபமான அந்த பகவான மனசுல நினைச்சுண்டு எஃப் பிரயாதி தியஜன் தேகம் ச யாதி பரமாம் கதின் அவன் வந்து பர பரகதியான அந்த மோட்சத்தை அடைகிறான்ங்கிறது அதனால ஜென்மலாபகா பரம் பும்சாம் தன் மகிமா வக்தும் சக்கியகா இத்தியர்த்த இதை பத்தி நம்ம வந்து பெருசா சொல்ல முடியாது ஏன்னா இதனால அடையக்கூடிய கடைசியில் அந்த நாராயண ஸ்மிருதியினால என்ன ஒரு ஜென்மாவனுடைய பலனை அடைகிறானோ அதை பத்தி நம்ம என்ன வர்ணிக்க முடியும் ஆஹ் இதோட நான் நிறுத்திக்கிறேன் ராகீஷா எஸ்யவதனே பக்ஷசி எஸ் பக்ஷிஸ்தே ஹிருதயசம்பித்து தம் நிறிம்ஹம்